எல்லாருக்கும் வணக்கங்க கற்றுரடக எஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் பாலிட்டி வந்து பார்த்துடலாம் ஸோ காண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஒன்று சிஏஜின்னு சொல்லுவோம் ஸோ அடுத்து அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் இண்டியா அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஸோ எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாங்க ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக எவ்வளோ ஷார்ட்டாக வந்து கொண்டு வர முடியுமோ அவ்வளோ ஷார்ட் நான் கொடுத்துருக்கேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ இவங்களோட ஆர்டிகல் பார்த்தோன்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி எயிட் ப்ரொவைஸ் ஃபார் அன் இன்டிப்பெண்ட் ஆஃபீஸ் ஆஃப் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இண்டியா ஸோ சிஏஜி அப்படி நம்ம வந்து சொல்கிறோம் இது வந்து ஆக்சுவலாக ஒன் ஃபார்ட்டி எயிட் வந்து இவங்களோட ஆர்டிகல் ஓகேவா இது வந்து அவங்களோட ஆஃபீஸ் வந்து எப்படி இருக்கும் ஸோ அவங்க வந்து எப்படி இருக்கணும் அவங்களோட அத்தாரிட்டி என்ன இதை பற்றின விஷயங்களை வந்து பேசுது சுருக்கமாக சொன்னால் சிஏஜியை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி எயிட் ஹீ இஸ் ஹ ஹெட் ஆஃப் த இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து ஹெட் யார் அப்படின்னா ஸோ இவர் தான் ஜெனரல் அடுத்து இஸ் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் ஸோ இவரோட புனை பெயர் வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பட்ட பெயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா கார்டியன் சொல்லுவாங்க ஸோ இதில் நீங்கள் வந்து சிஏஜி தான் வந்து சூஸ் பண்ணணும் கார்டின் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அண்ட் கண்ட்ரோல்ஸ் த என்டையர் ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரி ஓகேவா அட் போத் லெவல் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸோ சென்டர்லையும் ஸ்டேட் லெவல்லையும் வந்து ஓவராக எக்கனாமிக் சிஸ்டத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து கான்ட்ரபர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஓகே இப்போ அப்பாயின்ட் பை த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா பை வாரண்ட் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல் ஓகேவா ஸோ அப்பாயிண்டட் பை யார் அப்பாயின்ட் பண்ணுறா பிரசிடண்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க ஸோ வந்து வாரண்ட் அண்டர் ஹேண்ட் அண்ட் சீல் சம்ம இதுக்கு முன்னாடியும் வந்து சில பேர் வந்து வாரண்ட் அண்டர் ஹேண்ட் அண்ட் சீல் அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துடனோம் ஓகே ஞாபகப்படுத்திக்கங்க ஓகே அடுத்து டெனியூர் வந்து இவங்களோட சிக்ஸ் இயர்ஸ் இருக்குங்க ஆர் அப் டு சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ சிக்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் நான் ஞாபகம் சொல்லியிருந்தேன் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் சிக்ஸ் சிக்ஸ்டி டூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஸோ அளவுக்கு வந்து கண்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும் ஸோ ஏன்னா ஆப்ஷனில் நாலெண்ணா வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும் ஸோ அதில் நீங்கள் வந்து வயசான ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும் ஸோ அப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் வந்து இப்படி படித்தது அங்கங்கே படித்தது ரிலேட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்லையும் யூஸ் ஆகும் ஓகே ஹி கேன் ரிசைன் எனி டைம் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் ஓகேவா பை அட்ரஸிங் த ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷன் லெட்டர் டு பிரசிடண்ட் ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து பிரசிடண்ட் தான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குற நபரும் வந்து பிரசிடண்ட் தான் பிரசிடண்ட்டிகிட்டே வந்து கொடுத்துட்டு டேரக்டாக எப்போனாலும் வந்து எனி டைம் வெளியே வந்து வரலாம் ரிசைன் பண்ணலாம் ஹி கேன் ஆல்சோ பி ரிமூவ் பை த பிரசிடண்ட் ஆன் சேம் கிரவுண்ட்ஸ் இந்த சேம் மேனர் ஆஸ் எஸ் ஜட்ஜ் கோர்ட் ஸோ நம்ம இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பீச்மெண்ட்டாக வெளியே வந்து பதவியிலேருந்து எடுக்கிறது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா மெயினாக ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ ஸோ அதே சேம் மேனர் அண்ட் சேம் கிரவுண்ட்ஸில் வந்து இவங்களையும் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க யாரை கான்ட்ரப்ளர் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஸோ அவங்கள ஓகேவா அடுத்து ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி நைன் அத்தாரிசீஸ் அத்தாரிசீஸ் த பார்லிமெண்ட் டு ப்ரிஸ்கிரைப் த டியூட்டி அண்ட் த பவர்ஸ் ஆஃப் சிஏஜி ஓகேவா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து டியூட்டி அண்ட் பவர்ஸ் வந்து சொல்லுது ஓகே இன் ரிலேஷன் டு த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ் அண்ட் எனி அதர் அதார்ட்டி ஆஃப் த பாடி ஸோ ஒன்றும் இல்லை ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து இது கூட வரும் ஸோ அதனால் கொடுத்துருக்கேன் இவங்களோட தான் அதனால் நான் வந்து கொடுத்துருக்கேன் சிஏஜி கூட கம்பைன் பண்ணி பார்த்துக்கங்க அடுத்த அக்கார்டிங்லி இதை பார்லிமெண்ட் எனக்டடு சிஏஜிஸ் டியூட்டீஸ் அண்ட் பவர்ஸ் அண்ட் கண்டிஷன் சர்விஸ் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி செவனில் பார்லிமெண்ட்டில் வந்து எனக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுவும் நான் வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டை வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா அது இதுட்டு வந்து சொல்லி கேட்கறக்கூடாதான் ஸ்டேட்மெண்ட்லேருந்து கேட்டுருவாங்க ஸோ அதனால தான் கொடுத்துருக்கேன் நைன்டீன் செவன்டி ஒன் ரிலேட்டடாக எது வந்தாலுமே ஆக்டு பார்லிமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க சிஏஜிக்காக ஒரு ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க அவங்களோட டியூட்டிஸு பவர்ஸு கண்டிஷன் இதை பற்றியெல்லாம் வந்து பேசுறதுக்காக ஓகே அடுத்து அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஸோ அட்டார்னி ஜென்ரல் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ட்டிகல் வந்து செவன்ட்டி சிக்ஸுங்க ஸோ ரெண்டு ஆர்ட்டிகளும் சம்மந்த இல்லாமல் தான் இருக்கும் பேர் வந்து ஒன்று போல இருக்கும் ஆனால் ஆர்டிக்கல் சம்மந்த இல்லாமல் இருக்கும் அப்படி தான் நீங்கள் வர வழியில் படிச்சுக்கலாம் படிச்சு தான் ஆகணும் ஒன்றும் இல்லை அதே மாதிரி ஆர்டிகல்ஸுக்கு வந்து நிறைய ஷார்ட் கட் வந்து சொல்லியிருப்பாங்க சில சேனல்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ப்ளஸ் ஹண்ட்ரட் மைனஸ் ஒன்று இந்த மாதிரி அப்புறம் ஐம்பது கோட்டிகிட்டே போகணும் ஸோ நூறு க கோட்டி பத்தை கழிக்கணும் ஸோ ஐம்பது கூட்டி நூறு கோடி கூட்டணும் இந்த மாதிரி நம்பர்ஸில் வந்து ஷார்ட் கட்ஸ் வந்து கொடுப்பாங்க இப்படி பண்ணால் பிரசிடெண்ட்டோடது அடுத்து கவர்னோடது வரும் அடுத்து வந்து இங்கே மினிஸ்ட் ஸ்டேட் மினிஸ்டர் இங்கே சென்ட்ரல் மினிஸ்டர் வரும் இங்கே சிஏஜினா இங்கே இது இங்கே சென்ட்ரலில் வந்து மினிஸ்டர் அங்கே ஸ்டேட்டில் உள்ளவர் இப்படியும் வந்து கம்பேர் பண்ணி நிறைய ஷார்ட்கட் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒருபோதும் வந்து யூஸ் ஆகாது சரியா அது வந்து நீங்கள் தற்சமயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நாளைக்கு எக்ஸாம் இன்றைக்கி நான் ஒன்றுமே படிக்கல ஆர்டிக்கிள் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நம்பரை வந்து பார்த்துட்டு போகலாம் ஆனால் வந்து அது எக்ஸாம் போகிற போது ஞாபகம் இருந்தால் தான் உண்டு இல்லைனா வந்து மறந்துடும் மறுநாள் கூட மறக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து நார்மலாக என்ன என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆர்டிக்கிள் இருந்து உட்காந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படிக்கணும் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து இருக்கும் உங்களோட க எப்பவும் இருக்கக்கூடிய அந்த மெமரியில் சேவ் ஆகும் ஸோ வந்து டெம்பரவரியாக இல்லாமல் ஒரு பெர்மனன்ட் மெமரில் வந்து சேவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் தான் உட்காந்து படிக்கணும் ஓகேவா இதுதான் வந்து யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க ஸோ அதனால் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஷார்ட்கட்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஆனால் அது வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது நீங்களே உங்களுக்குள்ளே கேட்கக்கூடிய கேள்வியாக கேட்டுக்கோங்க ஒரு ஷார்ட் கட்ஸ் ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் அதுக்கான பதில் ஓகேவா இப்போது ஆர்டிகல் செவன்ட்டி சிக்ஸ் நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா வந்து நான் நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு நான் போட்டுறேன் அந்த ஆர்டிகிள்ஸ் மட்டுமாவது வந்து பார்த்துட்டு போயிடுங்க ஸோ ஏன்னா அது முக்கியம் ஸோ அதனால் வந்து நான் போட்டுறேன் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பார்த்தாலும் ரொம்ப நல்லது ஆனால் அட்லீஸ்ட் பார்க்காம இருக்கிறவங்க அதையாவது வந்து பார்த்துட்டு போகணும் ஸோ அதனால தான் ஓகே ஆர்டிக்கல் செவன்டி சிக்ஸ் ஆஸ் ஃபார் த ஆஃபீஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் ஃபார் இந்தியா ஒன்று இந்த வீடியோட கொஞ்சம் ஒரு சில முக்கியமான டெசிஷன்ஸ் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து பேசியிருப்போம் ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் அது கொடுப்போம் அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க ஓகேவா ஓகே இவங்கள பற்றினது அட்டார்னி ஜென்ரலில் பற்றினது வந்து சொல்லியிருக்கேங்க ஓகே ஹீ இஸ் த ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இந்த கண்ட்ரி ஓகேவா ஹீ இஸ் த ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் அவங்க எப்படி பப்ளிக் பர்ஸுக்கு கார்டியன் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டுக்கு வந்து ஹெட் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இவங்க லா ஆஃபீஸர் ஆக்சுவலாக ஹையஸ்ட் இந்த கண்ட்ரி ஓகேவா ஒன்று அப்பாயிண்டட் பை த பிரசிடண்ட் பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஸோ டேர்ம் வந்து நாட் ஃபிக்ஸ்டு கான்ஸ்டியூஷனில் ஸோ வந்து சொல்லப்படலை நாட் ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸ் வந்து பண்ணல டேர்ம் அடுத்து த கான்ஸ்டூஷன் டஸ் நாட் கண்டெய்ன் த ப்ரொசீஜர் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிமோவ் அதே அங்கே வந்து ரிமோவ் வந்து சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து ரிமோவ் பற்றி சொல்லலை ஓகே ஹி ஹீ ஹோல்ஸ் ஆஃபீஸ் டூரிங் த ப்ரெஷர் ஆஃப் த பிரசிடண்ட் ஸோ இவங்க வந்து பிரசிடண்ட் ப்ளஷர் ஆஃப் பிரசிடண்ட்னு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஹோல்டு பண்ணுவாங்கங்க ஆஃபீஸை ஸோ என்ன அப்படின்னா இவங்க வந்து எத்தனை வருஷம் என்ன ஏது இவங்களோட என்ன அப்படிங்கிறது சொல்லாதனால வந்து இது பிரசிடண்ட் கிட்டே வந்து போகும் ஸோ கிட்டத்தட்ட அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க ஸோ ப்ள நினைக்கிற வரைக்கும் வந்து இவங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் சுருக்கமாக சொல்லணும்னா ஸோ அந்த மாதிரி சில போஸ்ட்டுக்கு வந்து உண்டு அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் ஏன்னா அதெல்லாம் இடையில வந்து வந்துட்டு போகும் இந்த மாதிரி வேர்டிங்ஸ் வந்து இருக்கும் உங்களோடய ஆர்த்தர் புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் ஐ ஹி ஹோல்ஸ் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சில போஸ்ட்டுக்கு தான் வந்து சொல்லுவாங்க அதனால் அதையும் இல்லாமல் தனியாக கொஞ்சம் முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ போகலாம் அவ்வளோ தான் அது பெரிய இஷ்யூலாம் இல்லை ஓகே அடுத்த அட்வொகேட் ஜென்ரல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரொவைடட் ஃபார் த ஆஃபீஸ் ஆஃப் த அட்வொகேட் ஜென்ரல் ஃபார் த ஸ்டேட்ஸ் ஸோ எப்படி அது வந்து அங்கே வந்து அட்டார்னி ஜென்ரலோ ஸோ இங்கே ஸ்டேட்ஸில் அட்வொகேட் ஜென்ரல் இருப்பாங்க ஓகேவா So he is the higher law officer in the state So, இன் த ஸ்டேட் ஸோ எப்படி வந்து அங்கே ஹையஸ்ட் லா ஆஃபீஸரோ அவங்க இங்கே ஸ்டேட் லெவலில் ஹையஸ்ட் லா ஆஃபீஸ் வந்து இந்த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் சாரி அடுத்து அப்பாயின்ட் பை த கவர்னர் ஸோ அங்கே எப்படி பிரசிடண்ட் அப்பாயின்ட் பண்ணுவாங்க இங்கே கவர்னர் அப்பாயின் பண்ணுறாங்க இங்கேயும் வந்து டேர்ம் வந்து நாட் ஃபிக்ஸ்டு பை த கான்ஸ்டியூஷன் ஸோ அங்கேயும் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து டெனி டேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இங்கேயும் அதே situation தான் ஃபிக்ஸ் வந்து பண்ணல ஸோ constitution does not நாட் any எனி for ப்ரொசீஜர் ஃபார் த கிரவுண்ட்ஸ் ஆஃபீஸ் ரிமூவல் ஓகேவா ஸோ வந்து இவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ரொசீஜரையும் வந்து மென்ஷன் பண்ணல ஸோ டெனியரும் வந்து மென்ஷன் பண்ணலை ஓகேவா ஸோ இவ்வளோ தான் இந்த பிடிஎஃப்பில் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ என்ன அப்படின்னா இவங்களோட பவர்ஸ் வந்து கொடுக்கல ஏன் அப்படின்னா இந்த பவர்ஸ் என்னென்ன இவங்களோட டியூட்டீஸ் என்ன அப்புறம் இந்த கன்சென்ட்ரேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து போட்டு விட்டுருந்தோம் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதனால தான் இம்பார்டெண்ட்டானது மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இவங்களோட பவர்ஸ் டியூட்டீஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ஓகே நான் வந்து நான் வேணும் அப்படின்னா இது வந்து தேவைப்படாது நீங்கள் இப்போதைக்கு இதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க ஸோ இதுவே வந்து போதுமானது நீங்கள் வந்து ஆப்ஷனை வச்சு கெஸ் பண்ணிடலாம் ஸோ ஏன் அப்படின்னா அக்கவுண்ட்ஸ் ஆடிட் அந்த அது ரிலேட்டடாக எந்த ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் நீங்கள் சிஏஜி வந்து போட்டுடலாம் அதே ஸோ இதே வந்து ஏதாச்சும் கோர்ட்டு அந்த மாதிரி ஜுடிஷியரி இந்த மாதிரி ரிலேட்டடாக வந்ததுன்னா நீங்கள் அட்டார்னி ஜென்ரல் இல்லை அட்வொகேட் ஜென்ரல் வந்து போடலாம் ஸோ இதில் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களோட சில பவர்ஸ் வந்து இருக்குங்க சர்டைன் பவர்ஸ் வந்து இவங்களுக்குன்னு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அட்டார்னி ஜென்ரல் இந்த மாதிரிலாம் சில பவர்ஸ் இவங்க இவங்களோட போஸ்ட்டுக்குன்னு சில பவர் இருக்கும் எப்படி அப்படின்னா இவங்க வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே எந்த கோர்ட்டில் எந்த கேஸஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தாலும் இவங்க வந்து உள்ளே ப்ரெசென்ட் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி சில பவர்ஸ் வந்து இவங்களுக்கு நீங்கள் இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஸோ இந்த டாபிக் நீங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேவா ஸோ அதில் வந்து கொஷின் வரலாம் வராமலையும் போகலாம் ஸோ அதனால தான் நான் ஒன்றும் வந்து எடுக்கல உங்களுக்கு தேவை அப்படின்னா பாருங்கள் ஒரு அஞ்சு ஆறு பாயிண்ட் தான் வந்து வரும் நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் வந்து அடிச்சிங்கன்னா ஸ்பெசிஃபிக் பவர்ஸ் ஆஃப் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா நடிச்சாலும் சரி இல்லை அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா நடிச்சாலும் சரி அட்வகேட் ஜென்ரல் ஸ்டேட் நடிச்சாலும் சரி இல்லை ஆடிட்டர் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இண்டியான்னு நடிச்சாலும் அவங்களோட பவர்ஸ் வந்து வந்துடும் இமேஜஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டேப்லர் காலம் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா சரி ஓகேங்க நம்ம சில விஷயம் எ வந்து பேசணும்னு சொல்லியிருந்தால ஸோ அது ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருந்த மாதிரியும் இப்போ வந்து கொஞ்சம் அந்த சீரீஸோட ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியான மாதிரியும் எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுது ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் என்ன அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து இப்போ யாரும் வந்து பார்க்குறதில்ல அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஸோ அதுக்குன்னு சில பேர் வந்து யூஸ் பண்ணுறீங்க ஸோ அவங்க கமெண்ட் வந்து பண்ணுறீங்க அதனால தான் எனக்கே தெரியுது ஓகே நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஆனால் அப்படியே கிராஜுவலாக வந்து அதுக்கான வியூஸும் சரி அதுக்கான இதுவும் சரி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ அதனால் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுதா இல்லை வந்து கண்டென்ட் எதுவும் இல்லையா இல்லை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒன்று ஸோ இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்குறீங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து சிக்ஸ் மந்த்ஸோட கம்பைலேஷன் வந்து நான் இனி வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா ஆறு மாதத்துக்கும் வீடியோ போடணும் அப்படின்னா இங்கே வந்து அஃபெக்ட் ஆகும் இந்த சீரீஸ் ஒன்று ஸோ அப்படியே நான் வந்து அஃபெக்ட் ஆகாமல் நான் வந்து ட்ரை பண்ணி போட்டாலும் வந்து எப்படி அப்படின்னா எப்படி சொல்லுறதுங்க அதாவது ஆறு மாதத்தோடு தான் நான் வந்து இன்னும் வந்து நான் ஃபில்டர் பண்ணி போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது ஒன்று பண்ணால் கரெக்டாக பண்ணணும் என்னன்னா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி இருக்குது கரெக்டாக அது என்னென்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதாவது நீங்கள் வந்து டைம் கொடுக்க போகிறீங்க ஸோ நான் வந்து நானும் டைம் ஆஃப்கோர்ஸ் கொடுப்பேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது ஸோ என்னோடய டைம் கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை நான் வந்து நான் முதல்வனுக்கு நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து இது வரைக்கும் சொன்னதில்லை இப்போ நான் சொல்கிறேன் நான் முதலுக்கு நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும் நான் வந்து படிக்கணும்னு நினைக்கல ஏன்னா நான் இந்த வீடியோஸ் போகிறக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது நான் படிக்கவும் இல்லை நான் ஆக்சுவலாக ஏம் பண்ணியிருந்தேன் இந்த நான் முதல்வன் போன வருஷம் போன வருஷம் நான் போது வந்து நினச்சிருந்தேன் ஓகே அடுத்த வருஷம் வந்து நம்ம இதுக்காகவே படித்து நம்ம கொஞ்சம் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து நினச்சேன் பட் வந்து அதை பண்ண முடியல ஏன்னா இந்த வாட்டி நான் வந்து யூபிஎஸி வந்து ஆக்சுவலாக படிச்சுட்டு இருந்தேன் வேற ஒரு இதுவும் வந்து பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் வந்து இந்த நானுதொழில் வந்து பார்க்க வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சது சரி ஓகே எப்போனா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு நம்ம வீடியோ போடும் நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து வந்தாங்க ஸோ அப்போவே வந்து எனக்கு ஓகே நம்ம வந்து இதுக்காக இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன் தவிர நான் பேர்ஸ்லாக வந்து படிக்கலை ஸோ அதனால் இந்த நான் முதல் எனக்கு இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ அதனால் எனக்கு இந்த டைம் வந்து இம்பார்டன்ட் இல்லை ஆனால் வந்து உங்களுக்கு அந்த டைம் வந்து இம்பார்டன்ட் ஸோ இப்போ நான் நான் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நான் வீடியோஸ் வந்து தனித்தனியாக ஒன்றோருக்கு ஒன்று ஒரு நான் போட்டுருவேன் ஆனால் அதுலேருந்து எத்தனை கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது கேள்விக்குறி ஸோ மித்த சப்ஜெக்டாக தான் நான் கன்ஃபார்மாக போட்டுருவேன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கும்போது நான் வந்து கிளைம் பண்ண முடியாது ஸோ இதில் இருந்து வரும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ டாப் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்து நான் போடலாம் எதுனாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் டைம் கொடுக்கணும் அது வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு பத்து வீடியோ நான் போடுறேன் இல்லை ஒரு ஒரே வீடியோ நான் வந்து ஒரு ரெண்டு மணிநேரம் போடுறேன் நீங்கள் அதை கொடுத்துட்டு நாளைக்கு எதாவது ஒரு கொஷின் வரல அப்படின்னா அது உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் ஓகே என்னடா இது வந்து வேஸ்ட்டாக போச்சு நம்மளால நம்ம இதுக்கு ஒரு ஸ்டாட்டிக் வந்து நம்ம படிச்சிடணும் அப்படின்னா அதில் இருந்து ஒரு ரெண்டு கொஷின் மூணு கொஷின் வந்துருக்குமே ஸோ அப்படி நீங்கள் வந்து யோசிச்சிடக்கூடாது ஸோ அதனால தான் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்கும்போது யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போவும் ஸோ அது போடலாமா இல்லை வேணாமா இல்லை அட்லீஸ்ட் வந்து என்ன டாப் கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாச்சும் ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு இருபது கரண்ட் அஃபேரோ அந்த மாதிரியாச்சும் போடலாமா இல்லை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ இது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து அந்த வியூஸ் அதான் அந்த கிராஜுவலாக அந்த இதே போயிட்டுருக்கு ஸோ இந்த சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் ஒன்று ஸோ இது ரெண்டு விஷயம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து சீசாட் வந்து கேட்டிருந்தீங்க சி நான் கண்டிப்பாக போட்டுறேன் ஏன்னா வந்து எப்படி லாஜிக்காக வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் போட்டுறேன் இந்த வாட்டி கொஷின்ஸ் கம்மி தான் சி சாட்டுக்கு பத்து கொஷின் தான் இருக்குது ஸோ அதனால் இங்கிலீஷ் வராது சி சார்ட் மட்டும்தான் வரும் அது எப்படி எப்படி இருக்கும் என்னென்ன மாடலில் இருக்கும் அது எப்படி பேனா பென்சில் பெண்ணை வந்து எடுக்காமே வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ அதையும் நான் வந்து சொல்கிறேன் பிவைக் கியூஸ்லருந்தே நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து சொல்கிறேன் சி வீடியோ வந்து கன்ஃபார்ம் வந்துடும் இது ஒன்று இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிடுறேன் இது ஒன்று வேற வந்து ஒரு மாடல் டெஸ்ட் வந்து வைங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இந்த மாடல் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ் தான் வந்து அட்டென்ட் பண்ண வருவீங்க எனக்கு தெரியும் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஃபீல்டில் இருக்கிறவங்க யாரும் வந்து எடுக்க மாட்டிங்கன்னு எனக்கு தெரியும் ஓகே ஸோ மாடல் டெஸ்ட் நான் வந்து வைக்கிறேன் நூறு கொஷின் வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் எந்த டைமிங் ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து டேட் வந்து எனக்கு சொல்லுங்கள் எட்டாம் தேதி எக்ஸாம் ஸோ வந்து ரெண்டு நாளைக்கு முடியாத நான் வந்து கொடுத்தாகணும் ஸோ இன்றைக்கே ரெண்டு ஆயிடுச்சு அஞ்சாந்தேதி நான் வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அஞ்சு வச்சா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு வச்சோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் அதில் மார்னிங் அதை நீங்கள் எப்போலாம் எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துட்றேன் ஸோ அதனால் அது வந்து பிரச்சனை இல்லை அது வந்து உங்ககிட்ட நான் வந்து கொடுத்துருவேன் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேவா நைன்ட்டி கொஷின்ஸ் வந்து ஜிஎஸ்லையும் டென் கொஸ்டின்ஸ் வந்து சி வந்து இருக்கும் ஸ்டாண்டர்ட் வந்து நான் முதல் ஒன் எப்படி இருந்துச்சோ லாஸ்ட் இயர் ஸோ அதே ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா டேரெக்டாக அந்த மாதிரிலாம் வந்து ஆன்சர்ஸ்லாம் இருக்காது நீங்கள் வந்து எப்படி அந்த கொஷின் பேப்பர் இருந்துச்சோ சேம் அப்படி வந்து இருக்கும் நீங்கள் வந்து டைம் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் அவங்களுக்கு வந்து அது பண்ண முடியுது அப்படிங்கிறது ஸோ இப்போவும் எனக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம் எனக்கு இன்னும் நிறைய மாடல் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக முதலோட வெப்சைட்டில் பிஒய்கியூஸ் வந்து நீங்கள் டைமர் செட் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வந்து பிவைக்யூஸ் நான் படித்தேன் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ஓல்டு பிஒக்யூஸ் வந்து எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும் நான் முதலோட எக்ஸாம் ஸோ அதனால் நீங்கள் அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் நம்மளோடதையும் நீங்கள் வந்து வாங்கி பார்க்கலாம் ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போ அதில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இஷ்யூ வந்து இருக்குது என்னென்னா நீங்கள் வந்து எனக்கு எத்தனை பேர் வந்து இந்த டெஸ்ட் ஆடம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியல ஸோ இப்போது ட்ரைவ் லிங்க் வந்து நம்ம ஏன் வந்து வீடியோ கீழே நோட்ஸ் கொடுக்காமல் ட்ரைவ் லிங்க்கில் கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒரு அத்தாரிட்டி வந்து இருக்கும் என்னென்னா ஓகே இத்தனை பேர் வந்து அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு நான் அடுத்தடுத்து க்ரியேட் நான் வந்து எனக்கு வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து அடுத்தடுத்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸோ நான் அப்படிங்கிறது நான் இல்லை நம்ம சேனல் ஓகேவா அது ப்ளூரல் நான் வந்து பேசுகிறதுனால நான் நான் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ நம்ம டீமுக்கும் சரி எனக்கும் சரி வந்து அந்த பூஸ்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் தான் அட்லீஸ்ட் வந்து ஒரு அக்கௌண்டபிள் ாக நான் வந்து உங்களோட மெயில் பண்ண சொல்லி டிரைவ்லிங்காக வந்து கொடுத்துருந்தேன் இப்போ வந்து இந்த டெஸ்ட்டுக்கு நான் வந்து அப்போ தான் வந்து பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸாவது வந்து கமெண்ட் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து நான் வந்து டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வந்து எனக்கு கீழ வந்து டெஸ்ட் வேணும் அப்படிங்கிற வந்து கமெண்ட் வந்து பண்ணணும் ஸோ அட்லீஸ்ட் உங்களோட நேம் அண்ட் டெஸ்ட் அப்படிங்கறத மட்டும் கமெண்ட் பண்ணி இல்லை வெறும் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நாலு வார்த்தை நாலு லெட்டர் டிஇஎஸ்டி டெஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இது இதுதான் என்னோட டிசிஷன் வந்து இந்த விஷயத்தில் ஓகேவா ஏன்னா வந்து அது நம்ம கொடுக்குறது வந்து ஒர்த்தாக இருக்கணும்ல அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் பேருக்காக ரீச் ஆகுது அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் ஸோ ஏன்னா டைம் வந்து நான் போட போகிறேன் ஒன்று இன்னொன்று நான் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ண போகிறேன் ஏன்னா அந்த ஃபிஃப்டி சீரிஸும் உங்களுக்கு நான் போடணும் ப்ளஸ் இந்த டெஸ்ட்டுக்கும் கொஷின்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்லை ஸோ எல்லோரும் கொஷின்ஸ் எடுக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய விஷயந்தான் மித்த நேரம் வந்து நான் டெய்லி டென் கொஷின்ஸ் போகிறேன் அதெல்லாம் வந்து இஷ்யூ இருக்காது ஏன்னா வந்து அப்போ வந்து ஒரு ஏம் இருக்காது இந்த நாளுக்குள்ளே இவ்வளோ வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸோ இப்போ அந்த எய்ம் வந்து இருக்குது ஒரு டார்கெட் இருக்குது அதனால் வந்து இந்த வீடியோஸ் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவும் தர நான் பார்க்கணும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எக்ஸாம் வந்து நாள் வரைக்கும் ப்ரோ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு ஸோ அதனால் நான் இதையும் வந்து சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்னா வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் எடுக்கிறோம் ஒன்று ஸோ நாளையிலேருந்து எனக்கு பர்சனலாக சில விஷயங்கள் வந்து இருக்குது என்ன அப்படின்னா சில ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வந்து வருது ஸோ ஒரு அக்காவுக்கு வந்து மேரேஜ் வருது சொந்த அக்காவுக்கு ஸோ அதனால் அந்த இஷ்யூஸ் வந்து இருக்கும் ஒரு மூணு நாள் வந்து தொடர்ந்து நடக்கும் ஸோ ஃபங்க்ஷன் என்கேஜ்மெண்ட் ப்ளஸ் வந்து ரிசப்ஷன் இது எல்லாமே வந்து வரும் ஸோ இந்த இஷ்யூஸ் இந்த ஒர்க்கை வந்து நான் தான் வந்து பார்த்தாகணும் ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நான் வந்து இந்த சீரீஸ் வந்து வீடியோ வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் கொஷின்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியுது வந்து நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் நான் வந்து இரநூறு நூறுலாம் வந்து இருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் தான் வந்து எனக்கு வந்து கமன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நான் இன்றைக்கி இன்றைக்கி இல்லை அடுத்து நாளைக்கு நான் இன்னொரு ரெண்டாவது டைம் இருக்கேன் ஸோ வந்து நாளைக்கு ஃபுல் வீடியோஸில் வரக்கூடிய வீடியோஸ்லும் இதை நான் அட்டாச் பண்ணுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க நிறைய பேர் வந்து பார்க்காம இருப்பீங்கள லேட்டாக அப்புறம் பார்க்கக்கூடாதுல்ல ஸோ அதனால் நான் ஆட் பண்ணுவேன் ஸோ அதிலையும் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க ஸோ அதனால் நான் நாளைக்கு நைட் வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுறேங்க ஸோ டுவெண்ட்டி கமெண்ட்ஸ் தான் டுவெண்ட்டி பேர் நிறைய ஒரு இருபது பேர் வந்து எனக்கு வந்து டெஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து இதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்ணியிருக்கோம் ஓகேவா ஒன்று ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ட்வெண்ட் என்ன அப்படிங்கிறது இந்த ஃபிஃப்டி சீரிஸ் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி நோட்ஸ் பிடிஎஃப் வந்து கொடுக்குற மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் கொடுக்க போகிறதில்லை கோர்ஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து டிரைவ்ல வந்து நம்ம நீங்கள் வச்சிருக்கீங்களா அதிலேயே நான் கொடுத்துருவேன் ஆனால் ஸோ இதை வந்து நம்ம பெய்டாக கொண்டு போகிறோம் ஸோ பெய்டு அப்படிங்கம்போது நூறுரூபா இரநூறுபா ஓகே அப்படின்லாம் வந்து இல்லைங்க ஸோ ஜஸ்ட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ட்வெண்ட்டி ருபீஸ் எதுக்கு அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ருபீஸ் உங்ககிட்ட வாங்கி எனக்கு வந்து இது ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து கரெக்டாக போகிறது இல்லை ஸோ என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஓகே இருக்கு நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அதனால் நம்ம இதை ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும் ஒன்று இன்னொன்று ஓகே நம்ம வந்து அமௌண்ட் வாங்குகிறோம் ஸோ அதனால் நம்மளும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருக்கும் ஸோ இந்த இந்த காரணத்தினால மட்டும்தான் நம்ம வந்து இந்த டுவெண்ட்டி ருபீஸ் அப்படிங்கிற ஒரு பேஸ் சார்ஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஓகேவா இது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் ஸோ இதுக்கு இது 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 எதுக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன் ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் வச்சு நான் வந்து ப்ராஃபிட் பார்க்கறது இந்த அமௌண்ட் வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்காது ஸோ அது ஏன் அப்படின்னா நிறைய டெஸ்ட் சீ நிறைய பேர் வந்து எல்லாமே வந்து வாங்குறாங்க ஃப்ரீ அப்படினால அதுக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்காதுங்க ஆக்சுவலாக அதான் உண்மை என்ன அப்படின்னா ஓகே இது வந்து இது இது இருக்காதுன்னா ஒரு மதிப்பு இருக்காது நான் சொல்ல வரல என்ன அப்படின்னா கலெக்ட் பண்ணிடுவீங்க ஆனால் வந்து அதை ஒர்க் பண்ண மாட்டிங்க ஓகேவா இதே ஜஸ்ட் ஏதாவது ஒரு பே பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து ஓகே அப்படின்னு ஒரு உங்களோட ஆள் மனசுலேயே வந்து இருக்கும் ஓகே நம்ம வந்து இதை வாங்கியிருக்கோம் நம்ம இதுக்கானதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணுவீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் சேர்றீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஓகே ஒரு க்ளாஸ் இடம் பண்ணணுன்னா ஓகே அப்படின்னா இதே நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணி ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்றீங்க அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பை நாங்கள் போகணும்னு நினைப்பீங்க ஸோ இது ஒரு சின்ன ஒரு சைக்காலஜி அவ்வளோதான் அதுக்காக மட்டும்தான் இந்த டுவெண்ட்டி ஓகேவா இது நீங்கள் வந்து கம்பல் நான் யாரையும் பண்ண போகிறது இல்லை ஸோ யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க நம்ம வந்து யாரையும் பர்சனலாக போய் கேட்க போகிறதில்ல எதுவுமே பண்ண போகிறது இல்லை ஓகேவா நான் நீங்கள் கமெண்ட்டில் போடுறது தான் டேரக்டாக நான் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணும் காண்டாக்ட் வந்து பண்ணுவேன் ஸோ தான் வந்து விஷயம் இதுதான் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றோம் ஏன்னா நான் ஃப்ரீ சீரிஸே வந்து ஏன் இப்படி போச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அந்த பிடிஎஃப்ஸ் எல்லாரும் டேரெக்டாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து டேரெக்டாக அப்படி பிடிஎஃப் வீடியோ கீழே கொடுக்காமல் நம்ம டிரைவில் கொடுக்குறோம் ஸோ அது ஒரு அட்லீஸ்ட் வந்து டிரைவரில் டெய்லி பார்க்குறாங்கல்ல ஸோ அதனால் அது அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஓகே நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து ட்ரைவ் லிங்க்லாம் கொடுத்துருக்காங்களேன்னு பண்ணுவாங்க ஸோ இது ஒரு சின்ன சைக்காலஜி ரிலேட்டடான ஒரு இது அதனால தான் நான் வந்து இது வந்து பண்ணுறது மாதிரி தான் வந்து இதுவும் என்ன அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ருபீஸ் அப்படிங்கிறது வந்து ஓகே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதுக்காக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு ஜஸ்ட் வந்து நீங்கள் அதை ஒர்க் பண்ணுவீங்க ஸோ இது பத்தோட பதினொன்னா வந்து இந்த பிடிஎஃப் வந்து சேர்ந்து போகாமல் நீங்கள் வந்து தனித்துவமாக ஒர்க் பண்ணி பார்ப்பீங்க ரிசல்ட் வந்து நான் கண்டிப்பாக கேட்பேன் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே நான் கேட்பேன் கொஷின் பேப்பர் அனுப்பிட்டு என்ன பண்ணீங்கன்னு ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க அதனால தான் இந்த அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுற ஒரு ஐடியா வந்து நான் கொண்டு வந்தேன் ஓகேவா ஸோ இது ஒரு விஷயம் இவ்வளோதாங்க நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் இது ஓகேவா ஓகே வேறு ஒன்றும் இல்லைங்க உங்களோடய வியூ என்ன இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஸோ என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் இல்லை ப்ரோ எனக்கு வந்து இது வேணாம் அப்படினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து ஃபிஃப்டி சீரீஸு அந்த சீஸே நம்ம வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா நீங்கள் வந்து இது கண்டிப்பாக நீங்கள் மார்க் டெஸ்ட் போடணும் அப்படிங்கிறத நானாக வந்து கொண்டு வரலங்க நீங்கள் வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன் நான் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற ஐடியா நீங்கள் தான் சொன்னீங்க ஸோ இது ஒரு ஐடியா அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட இப்போ நான் சொல்கிறேன் ஸோ வந்து இப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு இருபது பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நான் தான் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறது நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஓகேவா இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை தான் ஆக்சுவலாக கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக என்னோட சைடில் இருந்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஓகேங்க இதை வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு கம்பல்சரி இல்லை ஓகேவா ஸோ இருபது பேர் நான் சொல்லியிருக்கேன் டார்கெட் ஸோ எத்தனை பேர் வந்து மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது இந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல அப்போ நான் வந்து ஓகே நான் வந்து பார்த்துக்குறேன் ஓகேவா ஓகேங்க நெக்ஸ்ட் வீடோட பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க